வணக்கம். நான் டாக்டர் சாந்தி கிருஷ்ணா ரகு. இன்றைக்கு கால் ஆணியும் கால் காய்ச்சி போகிற பிரச்சனை, கால் கை அதெல்லாம் காய்ச்சி போகுதில்ல, இந்த பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரொம்ப சிம்பிளான பிரச்சனை தான். ஏன் இதை பற்றி நான் இன்றைக்கி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு மாடர்ன் மெடிசன் முடித்த டாக்டர் வந்திருந்தாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. அவங்களுக்கு இந்த கால் ஆணி பிரச்சனை இருந்தது. ஸோ அவங்களுக்கு மெடிசன்ஸ் கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு 1 மந்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கியூர் ஆனதை பார்த்து அவங்க ஆச்சரியப்பட்டு, மேடம் நான் இதுக்காக ரொம்ப நாள் சஃபர் ஆகிட்டு இருந்தேன், இதை வந்து இவ்வளோ சீக்கிரம் உங்கள் மெடிசனில் சரி பண்ண முடியுது, இதுக்காண்டி நான் இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணியெல்லாம் எடுத்தாச்சு, திரும்ப திரும்ப வளருது, ஸோ அதனால் நான் லாங் டேர்மாக இதில் சஃபர் ஆகிட்டு இருந்தேன், இதை இவ்வளோ சீக்கிரம் சரி பண்ண முடியும் அப்படின்றது எனக்கே தெரியாது, ஸோ இது நிறைய பேருக்கு தெரியணும், அதனால் நீங்கள் ஒரு விழிப்புணர்வுக்காக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவை வந்து நான் உங்களுக்கு டெடிகேட் பண்ணுறேன். கால் ஆணினா என்ன, கால் ஆணினா என்ன, கால் காய்ச்சி போகிறதுனா என்ன, இது என்ன காரணங்களால் வருது, இது எப்படி எளிமையாக சரி பண்ணிக்கலாம் அப்படின்றத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்குவோம். கால் ஆணி அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம ஒரு கால்லையோ நம்ம காலில் வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் ரொம்ப அழுத்தமோ ஃப்ரிக்ஷனோ உராய்வோ இருக்கிற இடத்துல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, இயற்கையாகவே அதை சரி பண்ணிக்கிறதுக்காக நேச்சுரலாகவே என்ன ஆகுதுன்னா, அந்த டிஷ்யூஸ், அந்த கால் அழுத்தம் கொடுக்குற டிஷ்யூ என்னவாக மாறுதுன்னா ஹார்டாக மாறிடுது. தன்னை பாதுகாக்கிறதுக்காக அது ஒரு ஹார்டாக மாறுறதான் வந்து கால் ஆணி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எதனால் ஆணி, கால் ஆணின்னு என் பேர் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா, மேலே வந்து ஒரு பம்ப் மாதிரி ஒரு வீக்கம் மாதிரி இருக்கும், புடைப்பு மாதிரி, அந்த இது ரஃபனிங் ஆகி இருக்கும். உள்ளார போக போக என்ன ஆகும்னா, அந்த ஹார்ட்னஸ் வந்து அப்படி ஷார்ப்பாக குறைஞ்சிட்டே போகும். அதாவது ஒரு ஆணி மாதிரியே மேலே அகலமாக பெருசாகவும் போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறுகலாகவும் போயிட்டு இருக்கிறதுனால, குறுகளாக அது ஒரு ஆணி போன்ற அமைப்பில் போகிறதுனாலையும், இன்னொன்று அந்த லாஸ்ட்டாக முடி ரெண்டு இருக்குல்ல, மேலேருந்து அகலமாக போய் கீழே வந்து குறுகளாக போய் ஒரு ஆணி மாதிரி இருக்கிறதுனால இது என்ன ஆகுதுன்னா, அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய அந்த ஹார்டனிங் ஆகாத சர்ஃபேஸ் இருக்குல்ல காலில், அந்த இடத்த போய் அழுத்தம் கொடுக்கும்போது மேலேருந்து இது வந்து ஊசி மாதிரி போய் அதை குத்துது. ஸோ அதனால தான் இந்த என்னன்னு சொல்கிறாங்கன்னா கால் ஆணின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ப்ரெஷர் ஏற்படும் போது, அதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது, நடக்கும்போதோ இல்லை அது ஏதாவது ஒரு ஹார்ட் சர்ஃபேஸில் கால் வச்சுருக்கும் போதோ இல்லை கல்லுலையோ இதுலையோ படும்போது இல்லை அதை அமுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அது போய் சாஃப்ட் டிஷ்யூவை குத்துறதுனால ஒரு ஆணி குத்துற மாதிரியான உணர்வு இருக்கும். ஸோ அதனால தான் இதுக்கு கால் ஆணி அப்படின்ற பேர் வந்துச்சு. காய்ச்சி போகிறது அப்படின்னா என்னென்னா, நம்ம தொடர்ந்து ஒரு பார்ட்டை வந்து பாடி பார்ட்டை கையோ கை விரல்களையோ கால்லையோ ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டுகிட்டே இருக்குது, அதிகமாக ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடம் வந்து காய்ச்சி போகும். ஸோ இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், இது வந்து எந்த பெயினும் இருக்காது. இப்போ கால் ஆணியில் என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, பொதுவாக வந்து இந்த கால் ஆணி வந்து டெண்டர்னஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அமுக்குனா தான் வலிக்கும், சும்மா இருக்கும்போது பெரும்பான்மையாக வலிக்காது, அது இன்ஃப்ளமேஷன் ஆகியிருந்தால் தான் வலிக்கும், மித்தபடி அமுக்குனா ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது அந்த வலியை உணர்வாங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த ஷார்ப்பான எண்டு வந்து சாஃப்ட் டிஷ்யூவில் போய் குத்துறதுனால அந்த வலியை உணர்வாங்க. ஸோ நடக்கும்போதோ அப்படி இல்லைன்னா அமுக்கி சும்மா இருக்கும்போது அமுக்குனாலோ அந்த டெண்டர்னஸ் இருக்கும், அவங்களுக்கு அந்த வலி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வேறு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த இடம் வந்து ரொம்ப ட்ரையாக ரஃப்பாக மாறி ஒரு சின்ன எலிவேஷன் மாதிரி வெளியில் நீட்டிகிட்டு வளர்கிற மாதிரி வரும். ஸோ இது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அடுத்து வந்து இந்த சரௌண்டிங் ஸ்ட்ரக்சர் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகி அதனாலேயும் அவங்களுக்கு இன்ஃப்ளமேஷன், அதாவது அந்த கால் ஆணி இருக்கிற இடத்த சுற்றி ஒரு இன்ஃப்ளமேஷன், ஒரு ரெட்னஸ் டெவலப் ஆகி அதனாலேயும் வலி புண்கள் மாதிரி நிலைமைகள்லாம் கூட வரும். கால் ஆணினால் ஒரு அல்சர் மாதிரியாக கூட டெவலப் ஆகலாம். ஸோ இதெல்லாம் தான் கால் ஆணி அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன காரணங்கள்னால வருது அப்படின்னு பார்த்தோன்னா, மோஸ்ட்டாக வந்து யாருக்கெல்லாம் வரும், ரொம்ப ஃபிட்டான ஷூ, ஒரு ஆக்குபேஷன் காரணமாக என்ன பண்ணுவாங்க, ரொம்ப குறுகலான ஃபிட்டான ஷூ போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் என்னாகும், விரல்கள்லாம் ஃப்ரீயாக இருக்க முடியாமல் ஒன்றோட ஒன்று லைட்டாக ஓவர்லாப் ஆகி இருக்கிறதுனால, அந்த ஃப்ரிக்ஷன் ஏற்படுறதுனால, அந்த காலுக்கு அதிகமாக அழுத்தம் ஏற்படுறதுனால வரும். ஒன்று லூஸான ஷூ வியர் பண்ணியிருப்பாங்க, போட்டிருப்பாங்க, இல்லை டைட்டான ஷூ போட்டிருப்பாங்க. ஸோ இந்த காரணங்களால் வரலாம். அப்படின்னா சிலர் என்ன பண்ணுவாங்க, ஷூ போடுவாங்க ஆனால் சாக்ஸ் போடாமல் வெறும் ஷூ மட்டும் போட்டுக்குவாங்க. அப்போ சாக்ஸ் போடாததுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த அந்த சோல், அந்த ஷூவோட சோலில் என்ன ஆகும், அந்த சோல் இருக்கிற இடம் தேஞ்சு போய் அந்த பாக்ஸ் பாக்ஸாக இருக்கிற இடத்துல இந்த காலில் வந்து போய் ப்ரெஷர் அதிகமாக கொடுக்கும். ஸோ இந்த ப்ரெஷர்னால என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோன்னா,
நாளடைவில் அந்த ப்ரெஷர் வந்து ஆணியாக டெவலப் ஆகும். அது மட்டும் இல்லாமல் சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த தேஞ்சு போன செப்பல் போட்டிருப்பாங்க, அதில் பார்த்தா அந்த தையல் போட்டிருப்பாங்களே ஸ்டிச்சிங், அந்த ஸ்டிச்சிங் மேலே அந்த கால் வந்து அழுத்திக்கிட்டே இருக்கும். அழுத்திக்கிட்டே இருக்கும்போது அந்த அந்த ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படுறதுனால அந்த அழுத்தம் காரணமாக அவங்களுக்கு இந்த கால் ஆணி பிரச்சனையே வரலாம். அது மட்டும் இல்லாமல் ஹை ஹீல்ஸ் வியர் பண்ணியிருப்பாங்க, ஹை ஹீல்ஸ் வியர் பண்ணுற பெண்களுக்கும் இந்த கால் ஆணி பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ரீசன் இந்த கால் ஆணி வர்றதுக்கு. ஸோ இந்த கால் ஆணி வராமல் ப்ரிவெண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நல்லா நமக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி, கரெக்டாக இருக்க மாதிரி, நமக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி ஷூ செப்பல்ஸ் நம்ம போட்டுக்கணும். ரொம்ப தேய்ந்து போன செருப்புகளெல்லாம் போடக்கூடாது. அது மாதிரி வெறுங்காலோடு நிறைய பேர் நடப்பாங்க, அதுவும் ஒரு ரீசன். ஸோ இந்த வெறுங்காலோடு நடக்கிறது இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஷூ வியர் பண்ணும்போது கண்டிப்பாக சாக்ஸ் போட்டு இது பண்ணணும். ஹீல்ஸ் போடுறதெல்லாம் பெரும்பான்மையை நம்ம அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா ஹீல்ஸ் பற்றி தெரியும் நமக்கு, காலாணி பிரச்சனை மட்டும் இல்லை, மூட்டு வலி பிரச்சனை, ஏன்னா அதோட பொசிஷன் மாறும். அதுவும் இந்த பாயிண்டட் ஹீல்ஸ் போடுறவங்களுக்கு இப்படி இருக்க வேண்டிய கால் இப்படி மாறிடும். ஸோ அதனால் என்னாகும், இந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டுன்னு சொல்லக்கூடிய கணுக்கால்லையும் முட்டிகள்லையும் அழுத்தம் அதிகமாக ஆகிறதுனால, ப்ரெஷர் அதிகமாகிறதுனால சீக்கிரம் அந்த இடம் தேஞ்சு போய் கொஞ்ச நாளடைவில் சீக்கிரம் புதிங்கால் வலி, கணுக்கால் வலி, மூட்டு வலி, இந்த பிரச்சனைகள்லாம் சஃபர் ஆவாங்க. ஈவன் அவங்களுக்கு வந்து ஹிப்போனில் கூட பெயின் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் அன்னெசரியாக உள்ள விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஃபிட்டான கரெக்டான ஷூ, ஒரு சாஃப்ட் சோல் இருக்க மாதிரி செப்பல்ஸு ஷூ யூஸ் பண்ணுறது இது வராமல் தடுத்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, இதை ரொம்ப சிம்பிளாக ஹோமியோபதி மெடிசன்ஸில் க்யூர் பண்ண முடியும். ஹோமியோபதியில் இதுக்கு அற்புதமான நிறைய மருந்துகள்லாம் இருக்குது, ஆன்டி க்ரூட், கிராஃபைட்டிஸ், சைலீஷியா, சல்ஃபர், அப்படி நிறைய மெடிசன்ஸ் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக சரி பண்ணிக்கலாம். ஈவன் வித்தின் எ மந்த் இது வந்து எவ்வளோ பெரிய ஆணியாக இருந்தாலும், எவ்வளோ நாள் சஃபர் ஆகிட்டு இருந்தாலும், திரும்ப திரும்ப வளர்ந்துக்கிட்டு இருந்தாலும் இது ரொம்ப ஈஸியாக க்யூர் பண்ணிக்க முடியும். நிறைய பேர் பார்த்தா பேடெல்லாம் வச்சுக்குவாங்க. ஸோ பேட் வச்சு கஷ்டப்படுறது, நடக்க முடியாமல் கஷ்டப்படுறது, ஸோ அது மாதிரி நிறைய பேர் சஃபர் ஆகி வந்திருக்கிறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப சீக்கிரமாக ரொம்ப 1 மந்தில் 100% ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். இது ஹோமியோபதியில் ரொம்ப எளிமையாக சரி பண்ணிக்கலாம். அதனால் இன்றைக்கி இந்த விஷயம் பார்க்குற எல்லாருமே இது மாதிரி கால் ஆணி பிரச்சனையில் சஃபர் ஆகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் நியர்பையில் இருக்க ஹோமியோபதி டாக்டர்கிட்ட போய் இமீடியட்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இது ரொம்ப எளிமையாக குணப்படுத்திக்கலாம். இதனால் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லும் இதில் சஃபர் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஸோ இதை எளிமையாக சரி பண்ணிக்க முடியுன்றது தெரிஞ்சு நீங்கள் ஹாப்பியாக வாழணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி.